அண்மைய பரபரப்பு அல்லது அதிகம் பேசப்பட்ட விடயம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய அல்லது இலங்கை அரசாங்கத்துடைய யாரால் ஏற்பாடு செய்யப்பட்டது என்பதை நீங்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும். பொங்கல் விழா எப்படி நடந்தது? அந்த பொங்கல் விழா ஏற்பாடு யாருடைய பணம் அங்கே செலவழிக்கப்பட்டது? மேடை போட்டு செலவழிக்கிறது காங்கிரஸ் வளர்ந்துருக்க முடியும். சில பேர் நினைக்கிறது என்னன்னு கேட்டால், நாங்கள் செய்கிறது எல்லாமே கட்சி காசோ இல்லாடி போனால் அவரோட காசோ இவரோட காசோ அமைச்சு காசோ. இந்த பொங்கல் விழாவை மக்கள் எதிர்பார்த்தார்கள். இப்படி ஒரு பொங்கல் விழா, நடிகைகள் அழைத்து வரப்பட வேண்டும், ஐஸ்வர்யா ராஜேஷ் உள்ளிட்ட அந்த பிக் பாஸ் நடிகைகள் எல்லாம் அழைத்து வரப்பட வேண்டும் என்று மக்கள் கேட்டார்களா? இலங்கை தொழிலாளர் வடக்கு கிழக்கு முன்னாள் போரில் மறந்த தலைவர் பிரபாகரனுடைய இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. அதே போல மலையகத்தின் தலைவர் ஆரம்பம் தொண்டமானையாவுடைய இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. சூரியனின் விழுதுகள் நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய நாள் விழுதுகள் நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிசாளர், நிதிச் செயலாளர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன் அவர்களை சந்திக்கின்றோம். அவரோடு சில அரசியல் விடயங்களை பற்றி பேசுவோம். கட்சி சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், கட்சியின் ஊடாக மக்களுக்கு செய்கின்ற சேவைகளாக இருக்கலாம், அல்லது மக்கள் மத்தியில் கட்சிக்கு இருக்கிற எதிர்ப்புகளாக இருக்கலாம். என்னென்றாலும் நாங்கள் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் நவீந்தன் அவர்களே, மீண்டும் இடைவெளிக்கு பிற்பாடு சந்திக்கணும். நிச்சயமாக, நன்றி. வணக்கம். உங்களுக்கு எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கலாம். நாடாளுமன்ற அமர்வு புதிதாக ஆரம்பமாகியிருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்தார், மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது. பிரமாண்டமாக ஆரம்பிக்கவில்லை, சாதாரணமாக ஆரம்பித்தார். எப்படி அமர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்தில்? நீங்கள் கூறியது போன்று எளிமையாக வருகை தந்து நாட்டுக்கு ஒரு உரையாற்றிவிட்டு சென்றிருக்கின்றார். அந்த உரையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஜனாதிபதியை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், நாட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நாடு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற நேரம். அப்போ இருந்த ஜனாதிபதி வந்து பலருக்கு அழைப்பு விடுத்தார், யாருமே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைய ஜனாதிபதி கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். அவர் தனிநபராக தான் பாராளுமன்றத்தில் இருந்தார், இருந்து இன்று நாட்டுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்று 2 வருட காலங்களில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நாட்டை முன்னோக்கி கொண்டு வந்திருக்கிறார். யாராக இருந்தாலும் எங்களை பொறுத்தவரையில் நம்ம நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி பொறுத்தீங்கன்னா பொருளாதார ரீதியில் சரி, இன்றைக்கி அன்னைக்கு இருந்த ஒரு யுகம் போலிங் எதுக்கெடுத்தாலும் ஒரு இதுகள் இருந்துச்சு, அதெல்லாம் எல்லா நாட்டிலும் இருக்கிற பிரச்சனை, நமக்கும் அது இருக்குது. ஆனால் மக்கள் இன்றைக்கி நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. அந்த உரை எதிர்கட்சிகளால் எதிர்க்கப்பட வேண்டிய உரையா, அல்லது எதுவும் குறைகள் இருக்கிற உரையாக நீங்கள் பார்க்கிறீர்களா? நீங்கள் ஆளுங்கட்சியோடு இருப்பதனால் அனைத்தையுமே சரியான பார்வையில் பார்க்கிறீர்களா, அல்லது அதில் எதுவும் குறைகள் இருப்பதாக தெரிகிறதா உங்களுக்கு? இல்லை, எதிர்கட்சியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்களே நேற்று, முக்கியமான 4-5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அப்போ அவங்க கூட நேற்று பேசுகிறவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்றைக்கி வந்து நமக்கு வந்து கட்சி அரசியலை விட நாட்டினுடைய நலந்தான் எல்லாத்துக்கும் முக்கியம், அதனால் நாங்கள் கலந்துக்கிட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. மக்களை பொறுத்தவரை என்னென்னா, இன்றைக்கி எதிர்க்கட்சி ஆளுங்கட்சிங்கிறத விட நாட்டினுடைய நலந்தான் நமக்கு முக்கியம். அப்போ அதனால் எல்லாருமே இருந்தாங்க அதில். எதிர்க்கட்சிங்கிற நேரம் எதிர்க்கட்சி சார்ந்தவங்களும் இருந்தாங்க, சுயாதீனம் இருந்தவங்களும் இருந்தாங்க, ஜேவிபி லெவலவங்களும் கூட இருந்தாங்க அதில். சரி, நாங்கள் அரசியல் சார்ந்து இன்னும் பல விடயங்களை ஆழமாக பேச வேண்டும். அதுக்கு முன்னதாக அண்மைய பரபரப்பு அல்லது அதிகம் பேசப்பட்ட விடயம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய அல்லது இலங்கை அரசாங்கத்துடைய யாரால் ஏற்பாடு செய்யப்பட்டது என்பதை நீங்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும். பொங்கல் விழா எப்படி நடந்தது? அந்த பொங்கல் விழா ஏற்பாடு யாருடைய பணம் அங்கே செலவழிக்கப்பட்டது அந்த நிகழ்ச்சிக்கு? அது தேசிய பொங்கல் விழாவா அல்லது உங்களுடைய கட்சி சார்பா? தேசிய பொங்கல் விழா. ஏன் உங்களுக்கு பார்க்குற நேரம் அது கட்சி பொங்கல் விழாவா அப்படின்னு சில பேர் சொன்னார்கள். அது சில பேருக்கு என்ன எதிர்த்தரப்பில் இருக்க வேண்டாங்க, எதை வேணாலும் சொல்லலாம். எங்களை பொறுத்தவரை தேசிய பொங்கல் விழா இந்த முறை ஹட்டனும் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு அமைச்சர் ஜீவன் தொண்டமான அதை கேட்டிருந்தார், ஹட்டனும் கொடுத்துருந்தாங்க. ஹட்டனில் அதில் சிறப்பாக செஞ்சு காட்டியிருந்தோம். இந்த அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் வந்திருந்தார், கவர்னர்கள் வந்திருந்தாங்க, அழைத்த எல்லாருமே வந்திருந்தாங்க, பெருந்திரளான மக்களும் வந்திருந்தாங்க, மக்களுக்கு தானே அதை செஞ்சுருக்குறோம். அப்போ அந்த மக்கள் தான் எங்களோட சொல்லணும். அரசியல்வாதிகள் குறை கூறுவாங்கன்னா அது அவங்களோட வேலைகள். இப்போ இன்றைக்கி நாட்டை பொறுத்தளவில் எதை செஞ்சாலும் ஒரு குறை இருக்குது தானே. அப்போ அதனால் மக்களுக்கு தேவைஞ்சு அதை செய்யணும்னு செஞ்சுருக்குறோம். சரி, அந்த நிகழ்வுக்கான செலவுகளை பார்த்தது யார்? அந்த கலாச்சாரம் அமைச்சு அதுக்கு வந்து 5 லட்சம் ரூபா காசுகள் கொடுத்துருந்தாங்க. வர்த்தகர்கள் ஏனியவர்களும் பங்களிப்பு செஞ்சுருந்தாங்க, செஞ்சிருந்தோம். இப்போ சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நானும் பார்த்தேன், என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், மேடை போட்டு செலவழிக்கிறது காங்கிரஸ் வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு.
இப்போ சில பேர் நினைக்கிறது என்னன்னு கேட்டால் நாங்கள் செய்கிறது எல்லாமே கட்சி காசோ இல்லாடி போனால் அவரோட காசோ இவரோட காசோ அமைச்சு காசோ அப்படின்னு. இப்போ நாம் 200 இது இதுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு அப்பால் மலையங்க 200 செய்தோம். அப்போ செய்கிற நேரம் அதுக்கு பாராளுமன்றத்துலேயும் பேசப்பட்டது வெளியிலையும் பேசப்பட்டது என்னான்னு கேட்டால் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிவிருத்தி பணத்தை 1 வருஷத்துள்ள காசு எடுத்து நாம் 200 செஞ்சு அந்த காசை முடிச்சுட்டாங்கன்னா அப்போ அது கணக்கு வழக்குகளும் கேட்டிருந்தாங்க. அந்த கணக்கு வழக்குகள் கொடுக்கப்பட்டவங்க தான் தெரிஞ்சு அந்த காசு எங்கேருந்து வந்துச்சு எப்படி செலவழிச்சோன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ அதுக்கு இருப்பாடு வாயை பொத்திக்கிட்டாங்க. ஆனால் அந்த நிகழ்வு இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய ஒரு நிகழ்வாகத்தான் அனைத்து கட்சிகளுமே அப்படித்தான் நானும் சந்தித்து தேசிய நிகழ்வு ஜனாதிபதி வந்து ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜனாதிபதி இல்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய முன்னாள் ஜனாதிபதி இல்லை. வெளிநாட்டினுடைய வெளிவகார அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் உள்ளவங்க இல்லை. இன்னும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் இவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்க அவ்வளோ பேர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்ந்தவங்க இல்லையே. அழைப்பு விடுத்திருந்தோம். இது ஒரு தேசிய நிகழ்வுகள் எல்லோரும் வந்திருந்தாங்க. அப்போ அது நான் முதல்ல உங்களுக்கு கூறின போது சில அரசியல்வாதிகளுக்கு பிடிக்காட்டி வேணால் எதை வேணாலும் சொல்லலாம். எங்களை பொறுத்தவரை எங்கள் நோக்கம் என்ன இதை எந்த நிகழ்வாவது நடத்தி மக்களுக்கு ஏதாவது வருமாக இருந்தால் நாங்கள் அதை தான் எதிர்பார்க்கணும். இந்த இந்த பொங்கல் விழாவை மக்கள் எதிர்பார்த்தார்கள். இப்படி ஒரு பொங்கல் விழா நடிகைகள் அழைத்து வரப்பட வேண்டும், ஐஸ்வர்யா ராஜேஷ் உள்ளிட்ட அந்த பிக் பாஸ் நடிகர்கள்லாம் அழைத்து வரப்பட வேண்டும் என்று மக்கள் கேட்டார்களா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸிடம்? நிகழ்வு நடத்துகிறோம், நிகழ்வுக்கு யார் வேணாலும் வரலாம் தானே. சரியா, மக்கள் கேட்கணுங்கிறது இல்லையே. இதில் ஒரு நிகழ்வு நடத்தணும். இப்போ அரசாங்கம் காசையோ இல்லாடி போனால் அமைச்சரவை காசையோ நாங்கள் வீணாக்கியிருந்தால் பரவாயில்ல. இதில் மக்கள் இப்போ நாங்கள் ஒவ்வொரு நிகழ்வு நடத்துகிற நேரம் இப்போ எங்களுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல தொடர்புகள் இருக்குது. இப்போ அந்த தொடர்பில் நாங்கள் சில பேர் அந்த நாங்களும் ஒரு நிகழ்வில் வர்றேன்னு சொல்கிறாங்க. இப்போ சில பேர் சல்லி கொடுத்து தான் பார்க்குறாங்க. இப்போ ஒரு நிகழ்வு இப்போ அடுத்த வாரத்தில் நான் நினைக்கிறேன் வடக்கில் ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு இசை நிகழ்ச்சி. இப்போ அண்மையில் இங்கே ஒரு இசை நிகழ்ச்சி நடக்க இருந்துச்சு, தவிர்க்க முடியாத காரணத்தினால அது நிறுத்தி வைக்கப்பட்டது. இப்போ அதுக்கு பணம் கொடுத்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிற நேரம் இலவசமாக அவங்க வந்து வந்துட்டு போகிற நேரம் அதை மக்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது தானே. அதையே நீங்கள் நம்ம ஒரு வேற்றுமையாக பார்ப்போம். பணம் இல்லாமல் தங்களுக்கு ஆமாம் யார் அது காசு கொடுத்து பார்த்தது நட்சத்திரம் வாய்ப்புருவாய் கொடுத்துருக்கோம். இதில் மட்டும் இல்லையே, பல பேர் பல நிகழ்வுகள் நடக்கிற நேரம் வராங்க. ஆகவே அந்த நிகழ்வுகள் சம்பந்தமான விமர்சனங்கள் வரும்போது உங்களோட கட்சிக்குள்ளே இப்படியான கலந்துரையாடல்கள் இருந்தன? விமர்சனங்கள் எதிர்கட்சி விமர்சனங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லுங்கிற அவசியம் இல்லையே. எங்களை பொறுத்தவரை நாங்கள் மக்கள் விமர்சனம் எங்கள்ட்ட சொன்னாங்கன்னா பரவாயில்ல. மக்கள் வந்திருந்தாங்க, நிகழ்வு நாங்கள் நேர்த்தியாக செஞ்சுருந்தோம், அதில் எந்த குறையும் இருக்கலை. எதிர்கட்சிகள் விமர்சனம் சொல்கிறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் இல்லை. இப்போ நீங்கள் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட ஒருவர், எனக்கு தெரிந்து சௌமியமூர்த்தி தொண்டமான் காலகட்டத்தில் நீங்கள் ஒரு இளையவராக ஒரு சிறுவனாக இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு ஆறுமுகன் தொண்டமான் அவர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடைய பொறுப்பில் இருந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கிய பொறுப்பில் இருந்தீர்கள். இப்போது அவருடைய மகன் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கும் போதும் நீங்கள் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறீர்கள். இப்போது தவிசாளராக நிதிச் செயலாளராக இருக்கின்றீர்கள். மிக முக்கியமான பொறுப்பு இது. ஆறுமுகன் தொண்டமான் அவர்களுடைய இந்த மறைவுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு அல்லது அந்த பிரதான நிர்வாக பொறுப்புக்கு வந்த அவருடைய மகன் அல்லது அவருடைய உறவுக்காரர்கள் இவர்களால் ஆறுமுகன் தொண்டமானவர்களுடைய அந்த இடம் நிரப்பப்பட்டதாக நீங்கள் கருதுகிறீர்களா? சௌமியமூர்த்தி தொண்டமான காலத்திலிருந்து இருந்திருக்கிறோம், ஆறுமுகன் தொண்டமான் காலத்திலையும் இருந்திருக்கிறோம். இன்றைக்கி தலைவர் செந்தில் தொண்டமான் காலம், அது பொதுச்செயலாளர் ஜீவன் தொண்டமான் காலத்தில் இருக்கிறோம். தலைவருங்கிற நேரம் உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கு முன்னாள் போரில் மறைந்த தலைவர் பிரபாகரனுடைய இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. அதே போல் மலையகத்தின் தலைவர் ஆறுமுகன் தொண்டமானையாவுடைய இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. அவரோட வாரிசுகள் இன்றைக்கி ஜீவன் தொண்டமான் இருக்கார், அவருக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்கின்றது, மக்கள் மேல் ஒரு பற்று இருக்குது. அவர் அதை அந்த இடத்த இன்றைக்கி நிரப்பிட்டு அதே மாதிரி தலைவர் செந்தில் தொண்டமானுக்கு ஒரு தனியான ஒரு இடம் இருக்குது, அவர் அதை செஞ்சுக்கிட்டு வர்றார். சரி, அந்த மூன்று பேருடைய அரசியல் பயணத்திலையும் இணைந்திருந்த ஒரு நபர் என்ற அடிப்படையில் ஆறுமுகன் தொண்டமானவர்களுக்கும் ஜீவன் தொண்டமானவர்களுக்கும் இடையில் இருக்கிற இந்த அரசியல் ரீதியிலான கொள்கை வேறுபாடு, நீங்கள் ஏற்கனவே சொன்னது போன்ற இவருக்கென்ற ஒரு கொள்கை இருக்குதுன்னு சொன்னீர்கள், அப்படி என்ன வேறுபாடு நீங்கள் உங்களால் பார்க்கப்படுகிற வேறுபாடு? இல்லை, அப்போ ஒவ்வொரு காலங்கள் இருக்குது. மலையக மக்கள் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு மலையக மக்களை பொறுத்தளவில் இந்த அரசாங்கத்தில் குறிப்பிட்ட அமைச்சுகளை தான் நாங்கள் வைக்கலாம். அது மலையகமாக இருந்தாலும் சரி, வடக்கு கிழக்காக இருந்தாலும் சிறுபான்மை மக்களுக்கு இருக்கிறது. அந்த அரசாங்கத்தோடு தான் நாங்கள் பேரம் பேசி தான் அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது. சௌமியமூர்த்தி தொண்டமானையா காலத்தில் இருந்த நேரம் வேறு மாற்றங்கள், மறைத்தலைவர் ஆறுமுகன் தொண்டமானையா இருந்த காலத்தில் வேறு மாற்றங்கள்.
இன்றைக்கி எங்களை பொதுச் செயலாளர் தலைவர் தலைவரோட காலங்களில் வேறு மாற்றங்கள். இன்றைக்கி எங்களை பொதுச் செயலாளர் அமைச்சர் ஜீவன் தொண்டமான காலத்தில் வேறு மாற்றங்கள் இருக்குது. அன்னைக்கு தொண்டமான ஐயா 4 படி வேலை செஞ்சுருக்கிறாரு. இவர் இன்றைக்கி அதை 6 படிக்கு மேலே வேலை செய்யணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா நாங்கள் அவரோட இருந்து வேலை செய்கிறனால அவரோட அனுபவங்கள், அவருடைய இளம் வயசு, நாளைக்கு அவர் மக்களுக்கு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்போ அதுக்கெல்லாம் இப்போ நாங்கள் இப்போ ஏற்கனவே எங்களுக்கு கொடுக்கப்படுற அமைச்சு வந்து ஆரம்பம் தொண்டமானையாக இருக்கிற வீடு அமைப்பு நிர்மாணத்துறை 2000 காலத்தில் கொடுத்தாங்க. அதுக்கு பிற்பாடு எங்களுக்கு கொடுக்கப்படுகிற அமைச்சு வந்து தோட்ட உட்கட்ட அமைச்சு. அப்போ இந்த முறை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கிட்ட பேசுகிற நேரம் அப்போ மற்றவங்க தயங்குவாங்க. அமைச்சர் ஜீவன் தொண்டமான அவர்கள், எனக்கு ஒரு தேசிய ரீதியான அமைச்சு வேணும், அதில் நீர்வளங்கள் வடிகால் அமைச்சு, தோட்ட உட்கட்ட அமைச்சு வேணும். ஜனாதிபதி கொடுத்தாரு. அப்போ எங்களுக்கு சிறுபான்மை இனத்தங்கிறது நடக்கிற இந்தியா வம்சி மக்களுக்கு இன்னறது ஒரு கவர்னர் கொடுத்ததே இல்லை. ஜீவன் தொண்டமான அதை கேட்டார், எங்களோட தலைவரும் கேட்டார், நாங்களும் கேட்டோம். அப்போ அதுக்கு இன்றைக்கி ஒரு கவர்னர் கொடுத்தாங்க. சரியா, கிழக்கில் ஆளுநர், கிழக்கில் ஆளுநர் இன்றைக்கி கௌரவ தலைவர் செந்தில் தொண்டமான அவர்கள் இருக்கிறாரு. அப்போ பேரம் பேசுகிற நேரம், இப்போ ஆர்மன் தொண்டமானியாக இருக்கிற நேரம் அந்த காலங்கள் வேறு இருந்துச்சு. இன்றைக்கி ஜீவன் தொண்டமானோட காலத்தில் வேறு. அப்போ அவர் அவரோட இவர் ஒரு படி மேலே போய் தானே வேலை செய்கிறார். அப்போ அதுக்கு ஒருபாடு நாம் 200 மலையங்க செய்கிற நேரம் ஜனாதிபதியிட்ட ஒரு அழைப்பு கொடுத்தார். அவர் என்னென்ன சார், சார் நீங்கள் வர்ற நேரம் எங்களுக்கு மலையக மக்களுக்கு காணி உரிமை சம்மந்தமாக கட்டாயம் நீங்கள் பேசணும், அதுக்கான தீர்மானத்தையும் நீங்கள் கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னாரு. அப்போ அவர் வந்து மலைய மக்களுக்கு கட்டாயம் 10 பேச்சஸ் காணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உறுதிமொழியை கொடுத்துருப்பிருக்கிறார். உறுதிமொழி கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி இந்த வருட பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தில் அதுக்கான 4 பில்லியன் ரூபா காசும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு.